ஒரு திரைப்படத்துக்கு பெயர் வைக்கும் பொழுது ஒரு இயக்குனருடைய குணாதிசயம் வெளியில் வரும். எல்லா இயக்குனர்களுமே தங்களுடைய கதைகளை முடிவு பண்ணவுடனே ஒரு பெயர் ஒன்று யோசிப்பாங்க. மேக்ஸிமம் எல்லா இயக்குனர்களுடைய படங்கள்லேயும் அவங்களுடைய குணாதிசயம் அல்லது அவங்க எதை நோக்கி போகிறாங்கன்றது அந்த படத்தோட தலைப்பை நோக்கி வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா மிஸ்கின் பிசாசுன்னு வச்சுருக்கார் இல்லையா, அதுபோல் அது அவரே ஒத்துப்பார். அதனால் சொல்கிறேன் நான், அதனால் இந்த பேரன்பு அப்படின்ற ஒரு டைட்டிலை வைக்கும் பொழுது ஒரு மனிதனுக்குள்ளே இவ்வளோ பெரிய சிந்தனை எப்படி இருக்க முடியும்? நம்ம எல்லாருமே கடந்து போயிருப்போம். இங்கே இருக்கிற எல்லாருமே இது போல் ஒரு மாற்றுத்திறனாளி பிள்ளைகளை நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இங்கே கூட மேடையில் அந்த ஒருத்தவங்க உட்காந்துதான் நினைக்கிறேன், அந்த அரங்கத்தில் கூட ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. நான் கூட என்னுடைய ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இதே போல் ஒரு பெண் குழந்தை இருந்தது. நான் பார்ப்பேன், பார்த்துட்டு அது ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுவேன். ஆனால் அந்த பெண்ணுடைய பார்வையில் இந்த உலகத்தை பார்க்குற பார்வை இருக்கு இல்லையா, அந்த பெண்ணுடைய தகப்பனாரோ சகோதரனோ அவங்க இந்த உலகத்தில் எப்படி போராடிக்கிட்டு இருக்காங்கன்ற பார்க்குற பார்வை இருக்கு இல்லையா, அதை ஒரு மாற்றுத்திறனாளியாக இல்லாமல் அல்லது தன்னுடைய குடும்பத்தில் அப்படி யாரும் இல்லாமல் பார்க்குற பார்வை இருக்குல்ல, அதுதான் ராமோடைய பேரன்பு. ஒருத்தர் உள்ளே நுழைஞ்சு இப்படி ஒரு பெண் இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் எல்லோரும் சொல்லிட்டாங்க. மம்முட்டி சார் பற்றி நிறைய பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் இந்த படத்தை பற்றி. எல்லோரும் அவ்வளவு பேச வேண்டியதில்லை, காரணம் இந்த படமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் இந்த படத்துக்கு அப்புறம் இதுமே வந்து எப்படி இப்போ கிரிக்கெட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா பெஸ்ட்டு கேப்டன் வந்து கங்குலி, இவருக்கு அப்புறமா இல்லை அப்படின்னு. அப்போ எல்லாரோடையும் ரொம்ப தன்மையாக போகிறதுல யாருன்னா டோனி அப்படின்னு எல்லாமே ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுருக்காங்க. நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா கூட ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இந்த கேஸில் அலகாபாத் கோர்ட்டில் எப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ரெஃபரன்ஸ் எடுத்து தான் காட்டுவாங்க. அந்த மாதிரியான ரெஃபரன்ஸ் தான் இந்த படம், அதில் ஒரு மாற்று கருத்தே இல்லை. மம்முட்டி சார் இந்த படத்தை ஏன் ஒத்துக்கிட்டாரு நடிகர்கள் அது இதுன்னு, மம்முட்டி சார் தெரியாமல் ஒத்துக்கிட்டாருன்னு நம்ம சொன்னோம்னா நம்மளோட பைத்தியக்காரன் யாருமே கிடையாது. இந்த படத்தில் நான் தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேன்னு, அவர் ஒரு ஜீனியஸ், அவருக்கு தெரியுது இது என்ன படம், இது என்னவா வந்து நிற்கும், சும்மா ஒரு ஆள் உள்ளே வர முடியாது அப்படி வந்திருக்காரு. நீங்கள் பார்த்த அந்த ரெண்டு காட்சியில் கூட அந்த ஒரு ஜோசியக்காரம்மா ஒன்று சொல்லுது பாருங்கள், இந்த குழந்தைக்கு தனரேகை இருக்குது, அது இருக்குது, நல்லா வரும், நல்ல புத்திர பாக்கியம் இருக்குது, புருஷன் பாக்கியம் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு வார்த்தை இருக்கும், அதை நீங்கள் எப்படி கவனிச்சிங்கன்னு தெரில. மருத்துவத்துறையில் அந்த அம்மா அந்த பொண்ணு பெரிய ஆளாக வரும்னு, மருத்துவத்துறையிலேயே அந்த நோய்க்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கலை, அதனால தான் அந்த பொண்ணு அப்படி இருக்குது. அந்த மருத்துவத்துறையில் பெரிய ஆளாக வரும்னு சொல்கிறது அத்தனையும் பொய்யின்னு தெரிஞ்சிருந்து அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார் பாருங்கள். காரணம் தான் பொண்ணு சந்தோஷப்படுது, அந்த பொய்யை பக்கத்தில் உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கார் இல்லையா. இது போல் ஒவ்வொரு காட்சியும் இருக்குது, இது ஒரு சீன் கிடையாது. ராம தான் எதையுமே சொல்ல வேணாம்னு சொல்லிட்டார், ஒரு வார்த்தையாக வசனமாக இருக்கட்டும் காட்சியாக இருக்கட்டும் உலகத்திலேயே நான் சொல்ல மாட்டேன் பயப்படாங்க எதையும், அதனால் நீங்கள் என்னை தட்ட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. தன்னுடைய பெண்ணிற்கு மாப்பிள்ளை பார்க்க போகிற காட்சி இந்த படத்தில் ஒன்று இருக்குது. பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறாரு மம்முட்டி சார். எல்லாம் மாப்பிள்ளை பார்க்குறதுனா எல்லா படத்துலையும் பார்த்தது தானே, எனக்கு தெரிஞ்சு இந்திய சினிமாவில் அப்படி ஒரு காட்சி இது வரைக்கும் வந்தது கிடையாது. வேற எங்கேயா சர்வதேச மொழி படத்தில் வந்திருக்கான்னு எனக்கு தெரியலை. மாப்பிள்ளை பார்க்குற காட்சி ஒன்று இருக்குது, அதை பார்த்து ஆடி போயிட்டேன் நான். ராம பொறுத்த மட்டில் இந்த படத்தை நான் சொல்லணுன்னா, இங்கே இருக்கிற சீனியர் டைரக்டர் பாரதி ராஜா சார், ரவிக்குமார் சார் கோச்சுக்காங்க, அவங்க கோச்சுக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்கள விட்டுட்டு மகேந்திரன் சார் இருக்கார். இவங்களை தாண்டி இன்றைக்கி இருக்கிற எல்லா டைரக்டர்ஸுக்கும் இனிமேல் குரு யாருன்னா ராம் தான் குரு. ஒரு காட்சி எப்படி எழுத முடியுமா, ஒரு க்ளோஸ்அப் கட் பண்ணாமல் இப்படி ஒரு ஷார்ட் எடுக்க முடியுமா, ஒரு வசனத்தை இப்படி ஒரு காரணம் சொல்லாமல் வைக்க முடியுமா அப்படின்னா, எல்லாத்துக்குமே ரெஃபரன்ஸாக இந்த படம் வைக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த படம் நான் எளிமையாக சொல்லணும்னு சொன்னால், நீங்கள் நயாகரா ஃபால்ஸ் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே பார்த்துருப்போம், ஃபோனில் பார்த்துருப்போம், யூடியூப்பில் பார்த்துருப்போம், ஃபோட்டோவில் பார்த்துருப்போம், எல்லாமா இருக்கும், ஈஃபில் டவராக இருக்கும், ஃபோட்டோவில் பார்த்துருப்போம், தாஜ்மஹாலாக இருக்கும். ஆனால் எல்லாம் பார்த்தவங்க அந்த பக்கத்தில் போய் நிற்கும் பொழுது தாஜ்மஹாலை பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா, நயாகரா ஃபால்ஸ் பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா, ஈஃபில் டவரை பார்க்கும்போது ஒன்று வரும்ல அந்த உணர்வு, அதுதான் இந்த படம். நீங்கள் இவ்வளவுத்தையும் கேட்டுட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் வருதுல்ல, அந்த உணர்வுக்கு ஈடு இணையே இருக்காது. அப்படிப்பட்ட படம் பேரன்பு. இந்த படம் அவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கன்னு, இந்த உணர்வை தமிழ் சினிமா இருக்கிறது வரைக்கும் இந்த பேரன்புக்கு தமிழக மக்கள் மனசில் ஒரு பேரன்பு எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். வாழ்த்துக்கள்.